ங்கேது முப்பத்தி நான்கு ரெண்டு கர்த்தருக்குள் என் ஆத்துமா மேன்மை பாராட்டும் சிறுமைப்பட்டவர்கள் அதை கேட்டு மகிழுவார்கள் என்னில் தானே நான் மேன்மை பாராட்டக்கூடிய காரியம் எதுவுமில்லை பவுல் சுனனமாக என் பலவீனங்களை குறித்தே இல்லாமல் நான் வேறொன்றை குறித்தும் மேன்மை பாராட்டேன் அம்மே அம்லே நம்முடைய வாழ்க்கையில் நம்மில் எந்த நன்மையும் இல்லை நாம் பாவ தன்மையும் பாவிகளுமாக இருக்கிறோம் ஆனாலும் கூட நம்முடைய வாழ்க்கையின் மேன்மை பாராட்டுதல் என்ன ஆண்டவரை அறிந்து வாழுவது அவரை சார்ந்து வாழ்வது அவரை விசுவாசித்து வாழ்வது அவருடைய சத்தியத்தை பற்றிக்கொண்டு வாழ்வது வாழுவது வாழ்க்கையினுடைய எல்லா அம்சங்களும் கர்த்தருக்குள் அடங்கிய ஒன்றாக இருக்கிறது நமக்குரியதல்ல நமக்குள்ளானதல்ல சூழ்நிலைகளுக்கு ஏதுவானதுமல்ல எல்லாமே கர்த்தருக்கு உள்ளானது விதமாக நாம் கர்த்தருக்குள் கர்த்தருக்கு உட்பட்ட வாழ்க்கை வாழும் பொழுது நாம் தேவனை குறித்து மேன்மை பாராட்டுகளாய் காணப்படுவோம் தேவனை குறித்த உயர்வான எண்ணமும் சிந்தையும் கொண்டவர்களாக வாழுவோம் தேவனை குறித்த உண்மையான உறுதிப்பாடு உள்ளவர்களாக சார்ந்து வாழ்வோம் விதமான ஏண்டிய வாழ்க்கையின் சாட்சியானது மற்றவர்களுக்கு அது வெளிப்படக்கூடியதாக இருக்கும் இருக்க வேண்டும் ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில் தேவன் செய்கிற உன்னதமான காரியங்கள் மற்றவர்களுக்கு சாட்சியாய் அமைகிறது வாழ்க்கையில் கடந்து போகிற பாடுகள் துன்பங்களின் மத்தியில் அவர்கள் விசுவாசத்தோடு வாழுகிற அந்த வாழ்க்கையானது மற்றவர்களை உற்சாகப்படுத்துகிறது நம்முடைய வாழ்க்கையும் கூட நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற நிலைகளில் கத்தரை சார்ந்து அவரை பற்றிக்கொண்டு கொண்டு வாழுகிற வாழ்க்கையின் மூலமாக நாம் பெரும் வெற்றி நாம் அவருக்குள் கண்டுகொள்ளுகிற மேன்மை இவைகள் எல்லாமே நம்முடைய வாழ்க்கையில் நம்மோடு முடிவதில்லை நம்முடைய சந்ததிக்கும் நாம் சாட்சியாக விட்டு செல்லுகிறோம் ஆகவே ஒரு கிறிஸ்தனுடைய வாழ்க்கையில் தேவனுடைய செயல்பாடு என்பது அருமையான சாட்சியாக பிற்கால சந்ததிகளுக்கு விளங்குகிறது ஆகவே அவர்கள் அதை கேட்டு மகிழ்வார்கள் முக்கியமாக சிறுமைப்பட்டவர்கள் தேவையானவர்கள் தன்னுடைய வாழ்க்கையில் எளிய மக்கள் விதமான நம்முடைய வாழ்க்கையின் சாட்சியைக் கேட்டு அவர்கள் மகிழ்வார்கள் அது அவர்களுக்கு விசுவாசத்துக்குள்ளான உற்சாகத்தை கொடுக்கும் நன்றி